2022 டிசம்பர் மாதம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளிவந்த ஆவண படம் தான் தி எலிஃபன்ட் விஸ்பரஸ். இந்த படத்தை கார்த்திகி இயற்றியுள்ளார். இந்த தமிழ் ஆவணப்படம் தற்போது ஆஸ்கார் விருதை பெற்றுள்ளது. 2017 ரகு என்னும் குட்டி யானை உடலில் பல காயங்களுடன் காட்டுக்குள் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. தெப்பக்காடு யானைகள் முகாமில் இருந்த பலர் ரகுவின் நிலையை பார்த்து அந்த யானை குட்டியை உயிர்ப்பிக்க முடியாது என கூறி அதை மீட்கும் பணியில் இருந்து விலகிவிட்டனர். பொம்மன் அந்த தெப்பக்காட்டில் வனத்துறை கண்காணிப்பில் குட்டி யானைகளை பராமரிக்கும் பணியில் இருந்தவர் ரகுவை பராமரிக்க தொடங்கினார். யானைக்குட்டியை பராமரிக்கும் பணியில் பொம்மனுடன் வந்து சேர்ந்தார் வெள்ளி என்னும் பெண். அவர்களின் பாசத்தாலும் பராமரிப்பாலும் ரகு இயல்பு நிலைக்கு திரும்பி ஆரோக்கியமாக ஆனது. மேலும் 2019 பொம்மி என்னும் மற்றொரு யானைக்குட்டியும் அவர்களின் பராமரிப்பிற்கு கீழ் வந்து சேர்ந்தது. பொம்மன் மற்றும் வெள்ளி யானைக்குட்டிகள் மீது கொண்ட பிரியத்தால் மனமுடித்து யானைக்குட்டிகள் தங்கள் குழந்தைகளாக வளர்த்து வந்தனர். இணைப்பிரியாத பாசத்தை இரு இனத்திற்கும் இடையே சொல்லும் இந்த குறும்படம் ஒரு காவியமே.